கோவையில் 300 பேரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த கேரளாவை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கேரளாவை சேர்ந்த சஜீவ் கருண் என்பவர் பொள்ளாச்சி கோட்டம்பட்டியில் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். தேங்காய் எண்ணெய் ஆலையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி பரமசிவம் கனகராஜ் ஆகிய இருவரிடம் அவர் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்தார். இது தொடர்பாக இருவரும் காவல்துறையில் புகார் அளித்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் கோவை மாவட்டத்தில் 300 பேரிடமும் கேரளாவில் பலரிடம் 110 கோடி ரூபாயும் மோசடி செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து திருச்சூரில் பதுங்கியிருந்த சஜீவ் கருணை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.